ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 29th April 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, அதை டெலிகிராமில் சர்ச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், $1.5 பில்லியன் ADP லோன் டு ஃபண்ட் கோவிட் ரெஸ்பான்ஸ். அதாவது நம்மளோட கவர்மெண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து $1.5 பில்லியன் வந்து லோன் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த COVID-19க்காக, அதுக்கப்புறமா அதனால ஏற்பட்ட சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட்ஸை வந்து ஈடு பண்றதுக்காக வாங்கியிருக்காங்க. இன்னும் இண்டஸ்ட்ரீஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக லோன் வாங்கலாமா அப்படின்னு அந்த பேங்க் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பற்றி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா எதுக்கு இருக்கு? ரூரல் ஏரியாஸோட டெவலப்மெண்ட்டுக்காக, அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிற பீப்புள், அக்ரிகல்ச்சரல் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு வந்து கம்மியான ரேட்டில் வந்து லோன் கிடைக்கணும், ஈஸியாக இருக்கணும், அக்சசபிளாக இருக்கணும், அதுக்காக தான் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. அப்போ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் எதுக்கு இருக்குது? ஏஷியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேவா, இது வந்து ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1966ல். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மணிலா, பிலிப்பைன்ஸில் இருக்குது. இவங்களோட எய்மே என்ன அப்படின்னா, சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் ஏஷியா. இதில் பார்த்தீங்கன்னா 67 மெம்பர்ஸ் இருக்காங்க, 48 கண்ட்ரீஸ் ஏஷியா அண்ட் பசிபிக்ல இருந்து இருக்காங்க, அதுக்கப்புறமா 19 கண்ட்ரீஸ் வந்து அவுட் சைடு ஏஷியா அண்ட் பசிபிக்ல இருந்து இருக்காங்க. இவங்களோட எய்ம் வந்து ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் சோஷியோ அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரணும், அதுக்கப்புறமா பாவர்ட்டி வந்து எராக்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்மே. இவங்க வந்து இயர்லி ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக். இதில் ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து நெக்ஸ்ட் இயரில் எவ்வளோ டெவலப் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஃபார்காஸ்ட் பண்ணுறாங்க. 2019 ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2019-20 இந்தியாவில் 7.2% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 2020-21 7.3% க்ரோத் இருக்கும் அப்படின்னு இந்த 2019 ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆர்டர் ஆன் ஃபுல் வேஜஸ், சுப்ரீம் கோர்ட் டெல்ஸ் கவர்மெண்ட். March 29 நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எல்லா எம்ப்ளாயர்ஸ், அதாவது எல்லா ஃபேக்டரி ஓனர்ஸ், இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே ஃபுல் வேஜஸ் வந்து கொடுக்கணும், இந்த லாக்டவுன் பீரியடில் முழு சம்பளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த எம்ப்ளாயர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பெட்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து எங்களோட ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. Article 19G படி பார்த்தீங்கன்னா, எல்லா சிட்டிசன்ஸும் எந்த விதமான ப்ரொஃபஷனையும் ஃபாலோ பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கல் வந்து இன்டெரக்டாக என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எந்த பிஸ்னஸ்னாலும் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷனும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது ஏதாவது ஒர்க் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக பே பண்ணிடணும், அதாவது உங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சம்பளம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஆப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் இந்த எம்ப்ளாயர்ஸ்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலை நடந்துச்சுன்னா சம்பளம் கொடுக்கறது எங்களோட ஆப்ளிகேஷன், ஆனா இப்பதான் எந்த வேலையுமே நடக்கலையே, நாங்க எப்படி சம்பளம் கொடுக்க முடியும், இது எங்களோட ஆப்ளிகேஷன் கிடையாது. அது மட்டும் இல்ல, எங்ககிட்ட காசு இல்ல, 2 மந்த்ஸா எந்த ப்ராஃபிட்ஸும் எங்களுக்கு வர்றது இல்ல, வேற எப்படி நாங்க வந்து சம்பளம் கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க, சரி நீங்க சொல்ற மாதிரியே ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேலரி கொடுக்கலாம், ஆனா நீங்க 70% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 ரூபாய் சம்பளம்னா 70 ரூபாய் கவர்மெண்ட்டை தர சொல்லியிருக்காங்க. சரி, கவர்மெண்ட் வந்து எப்படி தர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட PM கேர்ஸ் ஃபண்ட்ல இருந்து தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த PM கேர்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும், இது வந்து எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டு. April 2 அன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பாத்திருக்கோம், பாக்கல அப்படின்னா அப்படியே போய் பாருங்க. அதுக்கப்புறமா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ், இந்த ஸ்கீம்ல இருக்கிற பணத்தை எடுத்து 70% தாங்க, நாங்க 30% எங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டுக்காங்க. இப்ப PM கேர்ஸ்னா நமக்கு தெரியும், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னு பாக்கலாம். எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த ஸ்கீம் வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், இது வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ஃபினான்ஸ்னா என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்க்கு கீழே வருது. இந்த ஸ்கீம் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு ஒர்க்கர் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தினால அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டுட்டாரு, இல்லை ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு, இல்லை இறந்து போயிட்டாரு அப்படின்னா, அவருக்கு ஏற்படுற பொருளாதார நெருக்கடியை இந்த ஸ்கீம் மூலமா
டைரக்டா என்ன பண்றாங்கன்னா கேஷ் கம்பன்சேஷன் கொடுத்து சரி பண்றாங்க. இந்த ஸ்கீமை யார் அட்மினிஸ்டர் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. இவங்க எல்லா ஸ்டேட்லயுமே இருப்பாங்க. இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. ஏன்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948 கீழே தான் இந்த கார்பரேஷனை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமையும் இந்த ஆக்டுக்கு கீழே தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இப்போ இது செல்ஃப் ஃபினான்ஸ்டு ஸ்கீம் அப்படின்னு சொன்ன. செல்ஃப் ஃபினான்ஸ்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல என்ன ஆகும், நீங்க வந்து மந்த்லி மந்த்லி கொஞ்சம் காசு வந்து அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல போட்டுட்டே இருப்பீங்க. திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ நோயோ நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து நமக்கு காசு தருவாங்க தானே, அந்த மாதிரி தானே. அதே மாதிரி தான் இதுலயும் இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னா நம்மளோட மெடிக்கல் பர்பஸ்க்காக என்ன பண்றோம், நம்ம வந்து காசு போட்டுட்டே இருக்கோம். நமக்கு ஏதாவது நோய் வந்து வரும்போது இந்த இன்சூரன்ஸ்ல இருந்து நமக்கு காசு தராங்க. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இந்த எம்ப்ளாயி வந்து காசு போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு ஏதாவது ஆக்சிடென்டோ ஏதோ ஆகும்போது இந்த ஸ்கீம்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசு தருவாங்க. ஓகேவா, இது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில 10 இல்ல அதுக்கு மேற்பட்டவங்க வேலை பார்த்தாங்கன்னா அந்த கம்பெனில வேலை பாக்குறவங்கல 21,000 அதிகமா யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டுட்டு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரேட்டை வந்து யாரு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் டிசைட் பண்ணி இந்த ஆக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து டைம்லி வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 2018-19 எம்ப்ளாயர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எம்ப்ளாயர்ஸ்னா அந்த கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 3.6 crore பீப்புள் வந்து இன்சூர்ட் ஆயிருக்காங்க. அதாவது அவங்க அவங்களோட சேலரியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து யார்கிட்டயாவது உங்க சேலரி எவ்வளவு அப்படின்னு கேட்கும் போது சில பேர் சொல்லுவாங்கல்ல இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் போக 12,000 வருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். பிஎஃப்ஓ இதே மாதிரி கான்செப்ட் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் பிளானிங் ஃபார் ஹரித்வார் கும்பமேளா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அசாம்ல இருக்கிற காமக்யா டெம்பிள்ல அம்புபச்சி மேளா இந்த ஃபெஸ்டிவல்ல நிறுத்தி வச்சுட்டாங்க லாக்டவுன்னால. அதுக்கப்புறமா பூரி ஜெகநாத் டெம்பிள்ல ஃபெஸ்டிவல் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது மே 3 அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு நம்ம 24 and 25 April வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த ஹரித்வார் கும்பமேளா பாத்தீங்கன்னா January 2021 தான் நடக்க போகுது. ஸோ COVID-19 இந்த ஃபெஸ்டிவல் பாதிக்கப்படாது அப்படின்னு கவர்மெண்ட் இப்பவே பிளானிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃபெஸ்டிவலை கண்டக்ட் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த கும்பமேளா பத்தி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஹிந்து ஃபெஸ்டிவல் தான். இது ஒரு லார்ஜஸ்ட் பப்ளிக் கேதரிங், அதாவது வேர்ல்ட் ஃபுல்லா இருந்து நிறைய பீப்புள் வந்து இந்த கும்பமேளால கேதர் ஆகுறாங்க. கேதர் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னா புனித நதியில வந்து நீராடுறாங்க. இந்த கும்பமேளா பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு இந்த லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து வேர்ல்ட் ஃபுல்லா வந்து எவ்வளோ பீப்புள் வந்து கேதர் ஆகுறாங்க, அதனாலதான் வந்து இதை வந்து ஹியூமனிட்டி சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காங்க 2017. ஓகேவா, இப்போ இந்த யுனெஸ்கோனா என்ன, இவங்களோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ், அதுல இருக்க டைப்ஸ், இது எல்லாமே நம்ம பேசிக்ல இருந்து 25 April டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இந்த கும்பமேளா பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துல 4 times நடக்குமா. 4 times ஒரே நதிக்கரையில நடக்காது, ஒரு 4 இடத்துல வந்து மாறி மாறி நடக்குது. அந்த பிளேஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாக்கலாம். இந்த 4 இடம் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசிக், அதாவது கோதாவரி நதி பக்கத்துல நடக்குது. அதுக்கப்புறமா பிரக்யாஜ், இது வந்து அலகாபாத்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கங்கா, யமுனா, அதுக்கப்புறமா ஹிந்துஸ் வந்து அவங்களோட புனித நதியா கருதிட்டு இருக்க சரஸ்வதி, இந்த மூணும் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த பிரக்யாஜ்ல வந்து நடக்குது. இந்த சரஸ்வதி நதி அப்படிங்கிறது வந்து இப்போ இல்ல, ஆனா கிரிக்வேதால வந்து இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஹிந்துஸ் வந்து இன்னுமே இதை வந்து அவங்களோட புனித நதியா வந்து கருதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உஜ்ஜயின்ல இருக்கிற இந்த ஷிப்ரா நதிக்கரையில நடக்குது. அதுக்கப்புறமா கங்காலே வந்து இந்த ஹரித்வார்ல நடக்குது. ஓகேவா, இந்த 4 places பன்னெண்டு வருஷத்துல மாத்தி மாத்தி 4 times நடக்குது. இப்போ இந்த ஹரித்வார்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து 2010 நடந்துச்சு. இப்போ 12 years கழிச்சு 2021 நடக்க போகுது. இந்த பிரக்யாஜ்ல பாத்தீங்கன்னா 2019 நடந்துச்சு. இந்த பிரக்யாஜ்ல நடந்த கும்பமேளாவை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவ்வளோ பப்ளிக் கேதர் ஆகிற இடத்துல வந்து சூப்பரா
டிராஃபிக் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸில் வந்து இந்த பிரக்யாஜ் கும்பமேளா 2019 ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ பீப்புள் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 10 மில்லியன் பீப்புள் வந்து கலந்துப்பாங்களாம். ஸோ அதுக்காக வந்து இப்போ முன்னேற்பாடுகள் பண்ணுறதுக்காக, ஏன்னா இவ்வளோ பீப்புள் வர்றதுனால வேஸ்ட் டிஸ்போசல் பார்க்கணும், அதுக்கப்புறமா கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் வந்து பார்க்கணும், ஏன்னா எல்லாருமே வந்து கங்காவில் நீராட போகிறாங்க. ஸோ கங்கா வந்து மாசுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதனால தான் உத்தரகாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா இவங்க கிட்ட எங்களுக்கு காசு அலோகேட் பண்ணுங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் இந்த விஷயங்களுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா எதுக்கு கொண்டு வந்தாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க, ஓகேவா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் டவுன்கிரேட்ஸ் இந்தியா இன் 2020 லிஸ்ட். ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இவங்க யாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கமிஷன் யுனைடெட் ஸ்டேட்டோட ஒரு கமிஷன். யுனைடெட் ஸ்டேட்ஸோட இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆக்ட் ஆஃப் 1998 படிதான் இந்த கமிஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில், அதாவது எல்லா கண்ட்ரிலையும் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ஏதாவது ஒரு ரிலீஜியனாங்களா இல்லை வயலேஷன்ஸ் வந்து நடக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்து ரிப்போர்ட்டாக அவங்களோட கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணுறாங்க. எதுக்கு மற்ற கண்ட்ரியில் இருக்கிற ரிலீஜியஸ் ஃப்ரீடமை இவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி யூஎஸ் அவங்களுக்கான பாலிசிஸை வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்களாம். இவங்க ஆனுவலா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்கல்ல, இந்த ரிப்போர்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரில ரிலிஜியனை பேஸா வச்சு வயலேஷன் நடக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியை வந்து கண்ட்ரிஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, டயர் 1 டயர் 2. டயர் 1 அப்படின்னா என்னன்னா ரொம்ப வயலேஷன் நடக்குது ரிலிஜியஸ் வைஸ் அப்படின்னா அந்த கண்ட்ரி இந்த டயர் 1 கண்ட்ரிஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன்ல வரும், இதுதான் லோயஸ்ட் ரேங்க். இதே டயர் 2 அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வயலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம 20th April இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஏற்கனவே இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் வந்து இந்தியா வந்து வார்ன் பண்ணிருப்பாங்க, ஏன்னா இந்த COVID-19 இஷ்யூல நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல முஸ்லிம்ஸ்க்கு தனியா பெட்ஸ் தரீங்க அப்படிலாம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிருப்பாங்க. அதனால இந்தியாவை வந்து கண்ட்ரிஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன்ல டயர் 2 வந்து போடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவங்க லோயஸ்ட் ரேங்கான டயர் 1 வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக டயர் 1 போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் 2019 நம்ம கண்ட்ரில நடந்த நிறைய இஷ்யூஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் அவங்களோட பவரை முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க, அவங்கள வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் லாஸ்ட் ரேங்கிங்கான டயர் 1 நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட பார்த்தீங்கன்னா சைனா, நார்த் கொரியா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே டயர் 1 வந்திருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா டயர் 2 கண்ட்ரியாக இருந்துச்சு. 2004 பாத்தீங்கன்னா இந்தியா டயர் 2 அந்த மாதிரி தான் இருக்கு, எப்பவுமே டயர் 1 வந்து போனதே இல்லை. ஆனா 2004 முன்னாடி இதே மாதிரி நம்ம லாஸ்ட் ரேங்க்ல இருந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா 2002 குஜராத் ட்ரையட்ஸ் நடக்கும்ல, அதனால அந்த டைம்ல வந்து நம்மள லீஸ்ட் ரேங்கிங்ல போட்டிருந்தாங்க. சரி, இந்த மாதிரி ரேங்க் பண்றதுனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்தியாவில் ரொம்ப ரிலீஜியஸ் வயலேஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது சான்ஷன்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டும் நம்ம கண்ட்ரி மேல சான்ஷன்ஸ் வந்து போடுற வாய்ப்பு இருக்கு. எந்த மாதிரி சான்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் ரயட்னால நம்மள லீஸ்ட் ரேங்கிங்ல போடுவாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நரேந்திர மோடிய யூஎஸ்க்கு வரவிடாம பண்ணிருவாங்க. அதாவது அவரு 2005 குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே அவரோட விசாஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிருவாங்க. அதாவது இப்ப அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு, அவர் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் அப்படின்னா அவருக்கு வந்து A2 விசா கொடுப்பாங்க. இது வந்து டிப்ளமேட்ஸ் அதாவது அஃபிஷியல்ஸ்க்குலாம் கொடுக்குற விசா, இந்த விசாவையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நார்மல் பர்சன்ஸ் போகணும் அப்படின்னா B1 B2 இந்த மாதிரி விசாஸ்லாம் இருக்கு, இதையும் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அவங்களோட இமிக்ரேஷன் அண்ட் நேஷனாலிட்டி ஆக்டுக்கு கீழே இந்த மாதிரி நரேந்திர மோடி வரக்கூடாது அப்படின்னு பண்ணிடுவாங்க.
இத வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு 2014ல அப்பதான் அவருக்கு வந்து விசா அலோகேட் பண்ணாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு 2004 அந்த டைம்ல யூஎஸ்கே வரக்கூடாதுன்னு ஒரு சொன்ன ஒரு மனுஷன் இப்போ எப்படி இருக்காரு. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே. அவர் வந்து வரவே கூடாதுன்னு அந்த யூஎஸ் சொல்லியிருக்காங்க, இப்போ அவர் எப்படி இருக்காரு பாருங்க. இப்போ நம்மள லீஸ்ட் ரேங்கிங்ல போட்டிருக்காங்கல்ல, இந்த ரிப்போர்ட்ல அமித்ஷாவை தான் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா இவரு தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா மைக்ரென்ட் பீப்புள்ஸ் எல்லாரையுமே டெர்மைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எல்லாரையுமே கரையான் அந்த மாதிரி எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் ஏதாவது போடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா முன்னாடி நரேந்திர மோடிக்கு போட்டிருக்காங்கல்ல. நிதி ஆயோக் ஸ்லாம்ஸ் இந்தியாஸ் டெரர் ரேங்கிங். அதாவது ஆஸ்திரேலியன் பேஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் இந்த இன்ஸ்டிடியூட் இயர்லி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க, குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ். இந்த ரிப்போர்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்வளோ டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, அங்க எவ்வளோ டெரரிசம் வந்து இருக்கு இப்படிங்கறத வச்சு அந்த கண்ட்ரிஸை வந்து ரேங்க் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவை 7th பொசிஷன்ல போட்டிருக்காங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்தியா 8th பொசிஷன்ல தான் இருந்துச்சு. இப்போ டெரரிசம் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி 7th பொசிஷன்ல வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு நிதி ஆயோக் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் வந்து இந்த இன்ஸ்டிடியூட் 2000ல இருந்தே வெளியிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டெரரிசம் எல்லா கண்ட்ரிலயும் எப்படி இருக்கு, குளோபல் லெவல்ல டெரரிசம் ட்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு ஃபியூச்சர்ல டெரரிசம்க்கு எதிரான பாலிசிஸ் வந்து மேக் பண்றதுக்கு இந்த ரிப்போர்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரிப்போர்ட் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் கன்சல்டேஷன் கேட்டுக்கிட்டு தான் ரெடி பண்றாங்களாம். இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸையும் யார் வெளியிடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் தான் வெளியிடுறாங்க. இப்போ போன வருஷத்துல குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எதை வச்சு ஒரு கண்ட்ரில டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த டெரரிசமோட சம்பந்தப்பட்ட சம் ஃபேக்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ டெரர் அட்டாக்ஸ் அந்த கண்ட்ரில அந்த வருஷத்துல நடந்திருக்கு, எவ்வளோ இறப்புகள் வந்து நடந்திருக்கு, அதனால எவ்வளோ பேர் இன்சூர் ஆயிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறாங்க. இதுல வந்து 163 கண்ட்ரிஸ் வந்து கவர் பண்றாங்க. வேர்ல்ட்ல இருக்கிற 99.7% பாப்புலேஷனை இந்த ரிப்போர்ட்ல கவர் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி ரேங்க் பண்றதுனால என்ன இம்பாக்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்தியால டெரரிசம் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு, போன ரிப்போர்ட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7th பொசிஷன்ல போட்டுட்டாங்க. இதனால நம்ம கண்ட்ரிக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே பாதிக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனியோ ஒரு ஃபாரினரோ நம்ம கண்ட்ரில வந்து இன்வெஸ்ட் பண்ண வராரு, ஒரு பிசினஸ் பண்ண வராருன்னா கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் பாப்பாருல, அந்த கண்ட்ரி சேஃபா இருக்கா எல்லாமே பாப்பாரு. அப்போ இந்த மாதிரி டெரரிசம் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கண்ட்ரில யாராவது இன்வெஸ்ட் பண்ண வருவாங்களா, வரமாட்டாங்க. அதுதான் இதுல ஒரு இம்பாக்ட். ஓகேவா, இப்போ நிதி ஆயோக் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நிதி ஆயோக் பத்தி பாக்கலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதுதான் நம்ம நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து 2015ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க நம்ம கண்ட்ரியோட பாலிசி திங்க் டேங்க். அதாவது நம்ம கவர்மெண்ட் ஏதாவது பாலிசி ஏதாவது டிசிஷன் எடுக்கும்போது இந்த நிதி ஆயோக் வந்து அட்வைசஸ் வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து லாங் டேர்ம் பாலிசிஸ் எது எடுத்தாலும் டெக்னிக்கலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே அவங்களோட அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த நிதி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில்ல பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மனா இருக்காரு. அதுக்கப்புறமா எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரும் மெம்பர்ஸா இருக்காங்க. அதுக்கப்புறமா யூனியன் டெரிட்டரிஸோட லெப்டினன்ட் கவர்னர்ஸும் மெம்பர்ஸா இருக்காங்க. ஓகேவா, ஹேண்டிகிராஃப்ட் லா கவர்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் கிராஃப்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு பாக்கலாம். அப்படின்னா ஒரு பப்ளிக் அஃபிஷியல் அவரோட அத்தாரிட்டி அவரோட பவரை அவரோட பர்சனல் கெயினுக்காக யூஸ் பண்றாரு அப்படின்னா அந்த விஷயத்தை தான் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பப்ளிக் ப்ராஜெக்ட் இருக்கு, அதை அட்மினிஸ்டர் பண்ற பப்ளிக் அத்தாரிட்டி என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட பர்சனல் கெயினுக்காக அது அவரோட ஒரு சொந்தக்காரங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாரு. இல்லை 10 கோடி ப்ராஜெக்ட்ல 5 கோடியை இவர் அடிச்சுக்கிட்டு 5 கோடிக்கு தான் ப்ராஜெக்டை வந்து ரன் பண்றாரு அப்படின்னா அது எல்லாமே கிராஃப்ட்ல வரும். காமனா சொல்லணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் கரப்ஷன். அப்போ ஆன்டி கிராஃப்ட் லா அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் லா. அப்போ நம்ம கண்ட்ரில இருக்கிற ஆன்டி கரப்ஷன் லா என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988.
இதுல 2018ல அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன மேஜரான அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு மட்டும் பாக்கலாம். என்ன பண்ணாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா மினிமம் பனிஷ்மெண்ட் 6 months, அதுக்கப்புறமா மேக்சிமம் வந்து 3 years இருந்துச்சு. இப்போ கரப்ஷனுக்கு 3 years மினிமம் பனிஷ்மெண்ட், 7 years மேக்சிமம் வர கொடுப்பாங்க. முன்னாடி இருந்த ஆக்ட்ல லஞ்சம் குடுக்கறது வந்து டைரக்டா அஃபென்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா பிரேப் குடுக்கறதும் டைரக்டா அஃபென்ஸ் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை உங்களை வற்புறுத்தியோ இல்ல மிரட்டியோ லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா நீங்க லஞ்சம் கொடுத்து முடிச்சு ஒரு 7 நாளுக்குள்ள என்ன பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது. இல்லனா பிரேப் கிவர்ஸ்க்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அதுக்கப்புறமா கார்பரேட் பிரைபரியையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து லஞ்சம் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு வைங்களேன். அந்த கம்பெனியில நீங்க ஸ்டாஃபா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு, என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ வாங்குறதுக்காக ஒரு அஃபிஷியலுக்கு வந்து கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னோட கம்பெனி மேலையும் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரப்ஷன் கேஸ் எல்லாம் கோர்ட்ஸ் வந்து 2 years ஃபோர் இயர்ஸ்க்குள்ள முடிச்சிடணும் விசாரிச்சு அப்படின்னு இந்த ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பப்ளிக் சர்வன்ட், யாரெல்லாம் பப்ளிக் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு செக்ஷன் 2C மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல 2C11 பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸும் இந்த பப்ளிக் சர்வன்ட் கீழே வருவாங்க. அதாவது யூனிவர்சிட்டியில வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸ், அவங்க என்ன வேலை பார்த்தாலும் சரிதான், அவங்க அட்மிஷனுக்காக எதுக்காகவோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கினா வேற ஏதாவது பண்ணாலும் இந்த கரப்ஷன் ஆக்டுக்கு கீழே வருவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் நடத்துற பப்ளிக் அஃபிஷியல்ஸும் இந்த பப்ளிக் சர்வன்ட் இந்த டெஃபினிஷனுக்கு கீழே வருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் April 27 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, யூனிவர்சிட்டியில வேலை பார்க்குறவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதுல வந்து டீம்டு யூனிவர்சிட்டியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வராங்க. இந்த மினிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு சில யூனிவர்சிட்டிக்கு வந்து டீம்டு ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டீம்டு ஸ்டேட்டஸ் வந்து வாங்கின யூனிவர்சிட்டி வந்து ஃபுல் அட்டானமி வந்து என்ஜாய் பண்ணலாம். அவங்க வந்து என்ன கோர்ஸ் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணலாம், சிலபஸ் அவங்களே டிசைன் பண்ணலாம், அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணலாம். யூஜிசி வந்து எதுவுமே இவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அட்டானமஸ் காலேஜ்னா என்னப்போ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அட்டானமஸ் காலேஜும் இதே மாதிரி தான், அவங்களே வந்து டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து சிலபஸ்லாம் வேற இருக்கும், அது நமக்கு தெரியும் தானே. ஆனால் அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே இருந்து தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அப்படி கிடையாது, ஃபுல் அட்டானமி. என்னதான் அவங்க ஃபுல் அட்டானமியா இருந்தாலும் அவங்களும் ஒரு பப்ளிக் சர்வன்ட் தான். அவங்களும் என்ன வேலை பாக்குறாங்க, பப்ளிக்காக தானே வேலை பாக்குறாங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ தானே. அதனாலதான் இப்போ இந்த கரப்ஷன் ஆக்ட்ல இந்த டீம்டு யூனிவர்சிட்டியையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஆரோக்கிய சேது ஃபார் ஃபியூச்சர் ஃபோன்ஸ் சூன். ஆரோக்கிய சேது ஆப் பத்தி நமக்கு தெரியும். இது நம்மளோட COVID-19 ரிஸ்க் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்கான ஒரு ஆப். இதை பத்தி நம்ம 26 April இதோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், இதோட ஒர்க்கிங் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பாத்துக்கோங்க. இந்த ஆப் இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபீச்சர் ஃபோன்ஸ்க்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீச்சர் ஃபோன் அப்படின்னா என்னன்னா ஏர்லியர் ஜென்ரேஷன் ஃபோன்ஸ், அதாவது பட்டன் பேஸ்ட் அண்ட் ஸ்மால் டிஸ்பிளே இருக்கிற ஃபோன்ஸ். இந்த மாதிரி ஃபோன்ஸ் தான் ஃபீச்சர் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து டம்ப் ஃபோன்ஸ் அப்படின்னும் சொல்றாங்களாம். ஏன் டம்ப் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுலதான் டச் இன்புட் இல்லை, அதனால ஒரு டம்ப் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து யூஸ் ஆகும் ஃபியூச்சர் ஃபோன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. டெட்லைன் ஃபார் ஏர் இந்தியா பிட்ஸ் எக்ஸ்டெண்டட் அகெயின், இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏர் இந்தியா வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, கவர்மெண்ட் வந்து அதோட ஷேர்ஸ் எல்லாம் இப்ப பிரைவேட்க்கு வந்து விற்க போறாங்க அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த கம்பெனியோட வேல்யூ 1 lakh அப்படின்னு வச்சுப்போம். நீங்க வந்து ஒரு 25 போடுறீங்க, அப்படி எல்லாரும் போடுறீங்க. அப்போ உங்களோட காசை வந்து இந்த கம்பெனியில வந்து போடுறீங்க. அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க.
சரி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பிசினஸ்லாம் வேண்டாம்ப்பா, நான் போட்டதை தந்துருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, போட்டதை திருப்பி வாங்குறீங்க. இதுதான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் அவங்களோட கம்பெனியை வந்து பாதி வந்து விற்பாங்க, இல்லை ஃபுல்லாகவே விற்பாங்க. இதை தான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், எப்போ ஒரு கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனி ஆகுது, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்டோட கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே எப்போ அது வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனியில 51%க்கு அதிகமான ஷேர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, அதாவது அந்த கம்பெனியோட வேல்யூ 100 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க, அதுல கவர்மெண்ட் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 51 இல்ல அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆயிரும். இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். நார்மல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா கவர்மெண்ட் வந்து 51%க்கு கம்மியான ஷேர்ஸ் மட்டும் விற்பாங்க. அப்படின்னா கண்ட்ரோல் எல்லாமே கவர்மெண்ட் கிட்டே தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஷேர்ஸ் தானே விற்கிறாங்க, 51%க்கு கம்மியா அப்படிங்கிற போது கொஞ்சம் ஷேர்ஸ் தானே விற்கிறாங்க. அப்போ எல்லா கண்ட்ரோலும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும், ஓனர்ஷிப் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். இதே வந்து கவர்மெண்ட் 51%க்கு அதிகமான ஷேர் விற்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகிரும், 51% ஷேர் இருந்தாதானே அது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். அப்போ 51%க்கு அதிகமா விற்கும் போது அது யாருக்கு விற்கிறாங்களோ அந்த பிரைவேட் செக்டருக்கு போயிரும். அப்போ கவர்மெண்டோட ஓனர்ஷிப் போயிரும், கவர்மெண்டோட கண்ட்ரோல் போயிரும். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ ஏர் இந்தியாவுக்கு பண்ண போறாங்க. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் யாரை மேனேஜ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் மேனேஜ்மெண்ட், இதை வந்து தீபம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்க, இவங்க தான் இந்த இஷ்யூ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 2 டிசம்பர் அப்போ ஒரு எடிட்டோரியல் அனாலிசிஸ் வந்து போட்டேன். அந்த வீடியோல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிக்ல இருந்தே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரிக்கு புதுசான கான்செப்ட் கிடையாது. ஏற்கனவே 1980ஸ்லேயே வந்து இது இருக்கு. அது வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கறத பத்திலாம் அந்த எடிட்டோரியல்ல நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாவே. ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறேன். 2 டிசம்பர் டைம் கூட கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. பிரிக்ஸ் ஷுட் ஹெல்ப் ஆண்டர்பிரூனர்ஸ் இந்தியா, அதாவது நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இந்த பிரிக்ஸ் குரூப்ல இருக்கிற கண்ட்ரிஸ் கூட எல்லாம் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் குரூப் வந்து எல்லா பிசினஸ் பண்றவங்க, எல்லா இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், இந்த லாக்டவுன்னாலாம் அவங்க எல்லாம் ரொம்ப லாஸ் ஆயிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்ஸ் குரூப் வந்து அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பிரிக்ஸ்னா என்ன, இந்த ஆர்கனைசேஷனை பத்தி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இதோட காம்போசிஷன் எய்ம் எல்லாமே. அதுக்கப்புறமா இந்த பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் நம்மளோட இந்தியாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதுக்கு முன்னாடி இன்னொரு ஹோம்ஒர்க் வந்து நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா பத்தி நோட்ஸ் எடுத்து வச்சுக்க சொன்னேன். ஸோ ரெண்டுமே பத்தி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் லாஸ்ட் இயர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச்.